வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் உயர் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் வந்து எப்போவுமே வந்து ப்ளஸ் டூ முடித்தோடனே அடுத்த ஓரிரு மாதங்களில் ஸ்டார்ட் ஆகிரும். பட் இந்த கொரோனா அலையின் தாக்கத்தின் காரணமாக அந்த கவுன்சிலிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய்கிட்டே இருந்தது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சில கோர்ட் கேசஸ் அப்படினால சில கவுன்சிலிங் வந்து தள்ளி போயிடுச்சு. மிக முக்கியமாக மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து ரொம்பவே இழுபறி ஆயிடுச்சு. அந்த ஓபிசி 27% இருக்கட்டும் அல்லது இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், இதனால் அந்த கவுன்சிலிங் தள்ளி போச்சு. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வெட்னரி, அக்ரி இந்த கவுன்சிலிங்கெல்லாம் நடக்கும். இப்போது தமிழ்நாட்டில் வெட்னரி, அக்ரி இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட், கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் எதுவுமே தெரியாமல் இந்த வருஷம் கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தோட நிறைய மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல், எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெகு விரைவில் அக்ரி வெட்னரிக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடு கேஸ் நடந்துக்கிட்டு இருந்ததாலையும் கொஞ்ச நாள் வந்து இழுபறியாக இருந்தது. பட் மற்ற கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து எம்பிசியை வந்து 20% வச்சு இப்போதைக்கு அட்மிஷன் போடுறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த வெட்னரி அக்ரிலையும் வந்து அதே விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா பிப்ரவரி 15 வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரில. உடனடியாக தீர்ப்பு வந்துருமான்னு சொல்ல முடியாது. ஸோ வெகு விரைவில் அவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய கவுன்சிலிங் அனவுன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 30ஆம் தேதி வந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனோட ரிசல்ட் வந்த அதுக்கு உடனே உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், ரேங்க் லிஸ்ட்டும் வெகு விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இவ்வளவு நாள் மன அழுத்தத்தோடு காத்திருந்த நண்பர்கள் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, வெகு சீக்கிரமே நம்ம ஸ்கெட்யூலை எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.